ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தையவர்களே. வணக்கம். இன்றைக்கு கடமை தவறுகிற ஒரு சில பெற்றோர்களினால் பிள்ளைகளுடைய செல்லம் என்ற போர்வியில் பிள்ளைகளுடைய வாழ்வு பாழாகிறதை நாம் பார்க்கிறோம். பிள்ளை ஆசைப்பட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக செஞ்சிருந்ததை விட உண்மையும் நன்மையும் பகுத்து பார்த்து சிந்திக்க வைக்க அழைக்கிற நல்ல பெற்றோர்களைத்தான் இந்த உலகம் விரும்பி தேடுகிறது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. சிம்சோனுக்கு அறிவுரை சொல்லி அறவுரை சொல்லி நேர் இதை சீர்தூக்கி பார்க்க அழைக்கிற பெற்றோரை இந்த இடத்துல நாம் சந்திக்கிறோம். நான்காம் வசனத்தை வாசிப்போமே. அது வந்து ஒரு கீ டெக்ஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. நான்காம் வசனத்தை வாசிப்போம். அவர் தந்தையும் தாயும் இது ஆண்டவரின் செயல் என்று அறியவில்லை, ஏனெனில் அந்நாள்களில் இஸ்ரேல் மீது அதிகாரம் செலுத்தி வந்த பெரிஸ்தியரை தண்டிக்க ஆண்டவர் வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தார். அதாவது இந்த கீ டெக்ஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த டெக்ஸ்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? வேற்றினத்தாரோடு உறவு கொள்ளாது என்று இணைச்சற்றுநூல் 7:1-5 வரை இறை வார்த்தைகள் சொல்லுகிறது, மற்றும் பிற பகுதிகளும் அதை சுட்டி காட்டுகிறது, வலியுறுத்துகிறது. இந்நிலையில் சிம்சோன் வேற்றினத்து பெண்ணை தேடி போகிறானே என்ற ஒரு அங்கலாய்ப்பை நீங்களும் நானும் வாசிப்பாளர் யோசிப்போம். அடடா, என்னது இப்படி பண்றானே அப்படிமா. அப்ப நமக்கு வந்து ஆறுதல இந்த செய்தி சொல்லுது. ஆண்டவர் இஸ்ராயல் மீது ஆண்டவரின் செயல் என்று அறியவில்லை என்று அந்த பகுதியாளர்கள் சொல்றாங்க. பெற்றோருக்கு புரியல, ஆனா வந்து பின்னாட்கள் ஆண்டுடைய திட்டம் நிறைவேறும். என்ன நடக்குதோ அதான் நடக்கும் என்பதை இவர்கள் அதனாலதான் விழி ஒன்றில் சொல்றாங்க. இந்த 4:1 தான் வந்து 14:14 கீ டெக்ஸ்ட். இதை புரிய எப்படி நம்ம 22:1 இதை தொடக்கணும் உள்ள அந்த முதல் வசனம் அந்த பகுதிக்கு முழுதுமே ஒரு கீயாக அமைந்தது போல இந்த பகுதிக்கு ஒரு கீயாக அல்லது ஒரு சாவியாக இதை புரிந்து கொள்ள நம்மை அழைக்கிற ஒரு பகுதியாக இது அமைக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிப்போமே. தந்தையவர்களே, இந்த பகுதி வாசிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று ஞாபகம் வந்தது. இந்த கதை என்னவென்றால், தன்னுடைய மகன் ஒருவன் எப்பொழுதுமே சோம்பேறியாக இருப்பதை கண்டு தாயானவர் மிகவும் வருத்தப்படுகின்றார். எப்படியாவது என் மகனை சுறுசுறுப்பாக்க வேண்டுமே என்று சொல்லணும். அதே சமயத்தில் அவனை ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்காவது அனுப்பி வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலும் கூட. எனவே யோசித்து கொண்டே இருந்தால் அவருக்கு ஒரு விவிலிய வார்த்தை ஞாபகத்துக்கு வந்தது. மகனிடம் சென்று, மகனே, உன் படுக்கையை எடுத்து வைத்து விட்டு கோயிலுக்கு நட என்று சொன்னாரா. மகன் சொன்னாராம், அம்மா, எனது நேரம் இன்னும் வரவில்லை. ஏன் சொல்கிறேன் என்றால், தந்தையவர்களே, நம்முடைய இளைஞர்கள் நானும் உட்பட இந்த விவிலியத்தை எனக்கு ஏற்ற போல சாதகமாக பயன்படுத்துவதில் மிகவும் கில்லாடிகள். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த பகுதியில் இது ஆண்டவரின் செயல், நான் காதலிக்கிறேன் என்றால் இதுவும் என் ஆண்டவரின் செயல் இருக்கக்கூடாது. நான் ஒரு தவறு செய்கிறேன் என்றால் இது என் ஆண்டவரின் செயல் இருக்கக்கூடாது. நான் தவறான பாதைக்கு சென்று விட்டேன் என்றால் இது என் ஆண்டவரின் செயல் இருக்கக்கூடாது என்று வாதிடுவார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம என்ன சொல்வது, என்ன செய்வது இவர்களுக்கு? இப்ப வந்து ரெண்டு நிலையில, ஒன்று வந்து அன்னாலைய உலகம், இந்நாளைய உலகம், இரண்டு இருக்குது. இப்ப வந்து இந்த வாசி நமது வாசிப்பாளர்கள் ஆசிரியர் எழுதுகிறார். அதை எழுத்து செய்தி பகிர்ந்து கொடுக்கிறார். பகிர்ந்து கொடுக்கும்போது நம்ம படிக்குள்ளே மனசு பதறும். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 3 மணி நேரம் சினிமாவில் உட்காந்துருக்கிறோம். அந்த காட்சி சோகமாக வரும்போது கண்ணீர் விடுகிறோம். அந்த காட்சி அழகாக இருக்கும்போது மனம் குதுகுளிக்கிறது. அந்த காட்சியில் சண்டை வருகும்போது பக்கத்தில் கொஞ்சம் குத்துறோம். ஏன்னாக்க அந்த காட்சியில் ஒன்றிந்து போய் விடுகிறோம் இல்லைங்களா? அதான் அந்த ஒரு லைஃபு. ஒரு 3 மணி நேரம் சினிமாவை விட்டு திரையிட்டு வெளியும் போது நாம் தான் அந்த ஹீரோ போல் நடந்து வெளியே வருவோம். அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி தான் இருக்கும். இந்த தாக்கம் இருக்க தான் செய்யும். அந்த அதை உள்வாங்கிய ஆசிரியர் இந்த காட்சிகளை சொல்லும்போது, ஐயோ, ஆண்டவரின் ஆசி பெற்ற நாசீர், ஆண்டவருக்கு ஆண்டுடைய ஆமி தங்குகின்ற அற்புத மனிதர், இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், இவன் தானே பிலிஸ்தீன கரங்கள்லேருந்து விடுவிக்க போகிறான், இவன் போய் பிலிஸ்தீன் பண்ண கல்யாணம் பண்ணுறான் நிற்கிறானே என்ற ஒரு பதறும் மண்ணடிக்கு வருகிற வாசகர்களை அந்த ஆசிரியர் அமைதிப்படுத்துகிறார். பொறுப்பா, பொறு, இது கடவுளுடைய செயல், பின்னால் நீ புரிஞ்சுக்குவே ஏன் இது இப்படி ஆகுதுன்னு. அப்பா பிச்சை கேட்கல, கடவுளுடைய சட்டத்தை மீறுறான், கண்ணுக்கு பட்டத்தை நல்லதுன்னு நினைக்கிறான்,
டோன்ட் வரி, திங்ஸ் வில் கோயிங் டு ஹேப்பன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் அப்படின்னு சொல்லி ஆசிரமக்கு வாய்ப்பாக தான் அந்த நான்காம் வசனத்தை கொடுக்கிறார். அந்த பகுதி அன்றைக்கும் இன்றைக்கும் இருக்கிற ஒரு உறவு நிலையை அடக்க சீரமைச்சு அந்த ஆசிரியருடைய தன்மைக்கு ஏற்ப நாம் புரிந்து கொண்டு வழி நடக்க தொடர்ந்து வெயிட் பண்ணி சிம்சனுடைய கதையை யோசித்து பார்க்க வாசித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறார். அதுதான் நம்ம தான் நம்ம பார்க்குறோம். சில சமயத்தில் சார்பு நிலை வாசகங்கள்னு சொன்னோம், எனக்கு பிரியமானதை வாசிக்கிறது, எனக்கு பிரியமானதை எடுத்துக்கிறது, எனக்கு பிரியமானதை இது பண்ணுறது, அதான் வந்து சொல்லுவாங்க பைபிள் வித்தின் பைபிள் அப்படிம்பாங்க, அல்லது கேனன் வித்தின் த கேனன் என்பார்கள். இவ்வளத்தின் 73 புத்தகங்கள் இருக்கிறது, ஆனால் நமக்கு உரியதை மட்டும் நாம் தேர்ந்து கொள்வது, மற்ற புத்தகங்களை விட்டு விடுவது, கேனன் வித்தின் த கேனன் என்று சொல்வார்கள். அந்த நிலையை வந்து நம்ம மாற்ற வேண்டும். அதுதான் முக்கியம். எல்லா பகுதிகளிலும் எல்லா இடங்களிலும் என்னுடைய பாசமும் நேசமும் விரிந்து கிடைக்கிறது, விரவி கிடைக்கிறது. அதை கண்டுகிட்டோம்னாக்க ஒவ்வொரு பகுதியும் அழகான பகுதி தான். அதை நம்ம புரிஞ்சிக்கணும். அதுதான் வந்து நம்முடைய அழைப்பு. வெளியே வாசிப்பில் நம்ம வந்து 5வது வசனத்தை ஐந்தாம் வசனத்தை வாசிப்போமே. சிம்சோனும் அவர் தந்தையும் தாயும் திமினாத்துக்கு புறப்பட்டு சென்றனர். அவர்கள் திமினாத்தின் திராட்சை தோட்டங்களை வந்தடைந்தனர். அப்போது ஒரு சிங்கக்குட்டி கர்ஜித்து கொண்டு அவர் மீது பாய்ந்தது. ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது. ஆட்டை இரண்டாக கிழிப்பது போல் சிங்கக்குட்டியை அவர் வெறுங்கையால் கிழித்தார். அவர் தாம் செய்ததை தம் தந்தைக்கும் தாய்க்கும் கூறவில்லை. இப்போ இந்த 5-6 வசனங்கள் வந்து ஹூ இஸ் சாம்சன் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு, இதுவரைக்கும் நம்ம சாம்சனை பார்க்கல, அவனுடைய பலத்தை பார்க்கல. ஆசிரியர் அழகாக படம் பிடிச்சு காமிக்கிறாரு. அந்த சிங்கத்தினுடைய வேட்டையாடலை பிற்பாடும் வந்து அந்த கதையோடு தொடர்புபடுத்தி கொள்வார். ஒரு அழகான காட்சி, ஹீரோ என்ட்ரி அப்படிம்பாங்க, ஹீரோ என்ட்ரிம்பாங்க. இப்போ தான் வந்து கேட்சுக்குள்ளே வந்தார், வந்து ஒரு பெண் மேலே மையல் கொண்டார், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு அடம் பிடிக்கிறார். இதுதான் நம்ம பார்த்தோம் சாம்சனுடைய இன்னொரு பகுதி ஆசிரியர் படம் பிடிக்க. இவன் வந்து கொஞ்சம் வலுவெழுந்தம்னாக்க கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று போக்குற ஒரு அட்வென்ச்சரஸ் யூத்தாக, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரபரப்பையும் விறுவிறுப்பையும் விரும்புகிற மனிதரை போல தோன்றினாலும் இவன் ஆண்டோடைய வலிமையினால் அறிவுரிய காரியங்களை செய்யக்கூடிய என்ற மறுபக்கத்தையும் ஆண்டவர் புரட்டி போடுகிறார். அதான் பிறரு, சிம்சோனும் அவர் தாயும் தந்தையும் திமினாவுக்கு புறப்பட்டு சென்றார்கள். எங்கே விரும்பினானோ அங்கே போகிறாங்க. ஆசை ஒருவேளை பொண்ணு பார்க்க போகிறாங்களோ, பொண்ணு கேட்க போகிறாங்களோ, கல்யாணத்துக்கு போகிறாங்களோ என்ற ஒரு கேள்வி நமக்குலாம் வைக்கிறாரு. அதுக்கு இடைச்சிறலாக ஒரு இன்புடி நரேட்டிவ் உள்ள இடைச்சிறலாக பண்ணார். சிங்கம் ஒன்று கர்ஜித்து கொண்டு அவர் மீது பாய்ந்தது, அவர் மீது பாய்ந்தது, அது தீவிரத்தை அதனுடைய தீரம் அவர் மீது பாய்ந்தது எல்லாம் விறுவிறுப்போடு சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவரின் ஆவி இறங்க பெற்ற சிம்சோன் என்னவெல்லாம் செய்வார், ஆட்டுக்குட்டியை இரண்டாய் கிழிப்பதை போல சிங்கக்குட்டியை கிழித்து போடுகிறார். அவ்வளோ வல்லமை, அவ்வளோ வலிமை, மைட்டி, பவர்ஃபுல், ஸ்ட்ராங், வேலியன்ட், அதுதான் வந்து சிம்சோன் என்பதை ஆசிரியர் அடிக்கோடிட்டு சொல்கிறார். இரண்டாக கிழிப்பது போல வெறுங்கையால் கிழித்தார். கத்தியோ அல்லது ஈட்டியோ அல்லது அம்போ இல்லாமல் வெறுங்கையால் கிழித்து போட்டார் என்று அந்த பகுதி அழகாக சொல்லுகிறது. அப்பண்ணவர் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதை சொல்லலை, இதெல்லாம் சொல்ல தேவையில்லைன்னு நினச்சாரோ என்னமோ தெரில, சொல்லலை. ஆனால் பின்னாட்களை ஏன் சொல்லலை, என்ன சொல்லலைன்றது பற்றியும் அதோட செய்தியும் அந்த பின்னாட்டில் ஆசிரியர் அழகாக அந்த என்ன பண்ணுறது, இந்த தொகுத்து கொடுப்பார்கள், எடிட்டிங் ஒர்க்கில் அழகாக கொண்டு வருவார். இந்த காட்சி பின்னாட்களில் தொடர்புபடுத்தி சொல்வார். நம்ம அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர் சென்று அப்பெண்ணிடம் பேசினார். சிம்சோனுக்கு அவள் பிடித்தவளாக தோன்றினாள். சில நாள்கள் கழித்து அவளை கூட்டி செல்ல அவர் மீண்டும் வந்தார். இந்த ரெண்டு வசனத்தை நம்ம இது பண்ணிக்குவோம். சிம்சோன் அவர் சென்று அந்த பெண்ணிடம் பேசினார். அந்த பெண்ணுக்கு பெயர் கிடையாது, அந்த பெண்ணுக்கு பெயர் கிடையாது. நிறைய சமயத்தில் சோதனைகளுக்கு பெயர் கிடையாது, சோதிக்கும் சாத்தானுக்கு பெயர் கிடையாது. பெயர் இல்லாத ஒரு பெண்மணியாக அவள் அந்த சிம்சனுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிறாள். எப்படிப்பட்ட ஒரு சோகத்தை உருவாக்கி செல்வாள் என்பது பின்னாளில் அது சொல்லப்படும். அது அந்த பல அழிவுகளுக்கு ஆரம்பமாக இந்த பெண் அமைகிறாள் என்பதையும் அந்த பகுதி நமக்கு முன்னிறுத்துகிறது. இந்த இடத்துல வந்து அவளை அந்த மறுபடியும் அந்த வசனம் வருகிறது. அந்த பெண்ணிடம் பேசினார். சிம்சோனுக்கு அவள் பிடித்தவளாக தோன்றினாள். அப்பேரண்ட்லி ஷி லுக்ட் டிலைட்ஃபுல் இன் இஸ் சைஸ் இன் யூ சைட். அதுதான் வந்து அதை காட்சி, பிடித்தவளாக தோன்றினாள். இப்போ எங்கே போகிறது, சிம்சோன் உணர்வின் மூலமாக, உணர்வின் மூலம் சென்சுவலாக செயல்படுகிறார். வெளிய அறிவும் ஆன்மாவும் இணைந்த ஒரு மனிதராக செயல்படவில்லை என்பதை ஆசிரியர் அடிக்கோட்டு காட்ட தோன்றினாள் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். தொடர்ந்து பார்க்கும்போது சில நாட்கள் கழித்து அவளை கூட்டிச் செல்ல மீண்டும் அவர் வந்தார். இப்போ தான் வந்து திருமண சடங்கு. இப்போ நம்ம திருமண விருந்து பற்றிய பூமைகளில் 10 கண்ணீர் பூமைகளில் மணமகன் வந்து
கூட்டத்தோடு பரிவாரத்தோடு வந்து மணமகளை மணமகளின் இல்லத்திலிருந்து அழைத்து செல்வார். எப்போ வேணாலும் வருவார். வரும்போது ஆயத்தமாக இருக்கணும். கதை நம்ம வாசிக்கிறோம். பத்து கண்ணீர் உண்மையெல்லாம் அது பற்றி பின்னணி தான் வருகிறது. இப்ரேய கலாச்சாரத்திலே பெண் அழைப்பு. ஒரு ராபி வந்து ஆதாம் படுத்திருக்கிறான், ஏவாளை கூட்டி கொண்டு வருகிறார் ஆண்டவர் ஆதாமிடம் கொண்டு வருகிறார். அப்போ தான் ஆதாம் பேசுகிறார், என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையுமாக இருக்கிற இவள் மனுஷியனப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு கவிதை பேசுகிறான். அது வரைக்கும் ஓமக்கோட்டானா உட்காந்துருந்தவர் அந்த பொண்ணை பார்த்த உடனே ஒரு கவிதை பேசுகிறார், கவிதை பேசுகிறாரு. அந்த பெண் அழைப்பு இங்கே வந்து ஏறக்குறைய அந்த பெண் அழைப்பு காட்சி நினைவுபடுத்துவது போல ஏற்கனவே வந்தார், பார்த்தாரு, அப்பா அம்மாவோட பேசுறாரு, போயிட்டாரு, இப்போ திரும்பி வர்றாரு, கூட்டு போகிறார். அதை வந்து பெண் அழைப்பாக இந்த பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ வந்து ஒரு அழகான ஒரு காட்சி இருக்கிறது. சில நாட்கள் கழித்து அவர் அவளை கூட்டிச் செல்ல மீண்டும் வந்தார். அவர் சிங்கத்தின் பிணத்தை காண திரும்பினார். இதோ சிங்கத்தின் பிணத்தில் தேன் கூடும் தேனும் காணப்பட்டன. இப்போ ஏற்கனவே கொன்று போட்ட ஒரு சிங்கம் ஒரு இடைசிறலாக வந்து தான் நினைச்சோம், அவருடைய வல்லமை காட்டுவதற்கு நினைச்சோம். அது வந்து அவருடைய உடல் வலிமை மட்டும் கிடையாது, அறிவு கூர்மையும் வெளிப்படுத்த அந்த காட்சியை ஒரு ஆசிரியர் பயன்படுத்திக் கொள்வார் என்பதை ஒரு நுணுக்கமான துணியிலே நாம் காண்கிறோம். வாசிப்போமே. அவர் தேனாடையை கையில் எடுத்து அறிந்து கொண்டே தொடர்ந்து நடந்தார். தம் தந்தை தாயிடம் சென்று அவர்களுக்கும் கொடுத்தார். அவர்களும் அருந்தினர். அவர் அவரிடம் சிங்கத்தின் பிணத்திலிருந்து தேனடையை எடுத்ததாக சொல்லவில்லை. இதில் வந்து ரெண்டு வசங்கள் இருக்கலாம். ஒன்று இறந்து போன கார்காஸ் என்பாங்க, இறந்து போன ஒரு பிணத்திலிருந்து எடுக்கப்பட்டது தீட்டாக கருதப்படலாம் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. இரண்டாவது, தேன் ஒரு இனிமையான ஒரு பொருள், அதை எடுத்து தான் உண்டது மட்டுமன்றி தன்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் கொடுத்தார், அவர்களும் அதை அருந்தினார்கள். இது ஒரு சின்ன காட்சி. ஏற்கனவே இந்த காட்சி ஆசிரியர் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல சிங்கத்தின் குட்டியை கிழித்து போட்டார், பெருங்கையால் கிழித்து போட்டார் சொல்வதன் மூலமாக சிம்சோனுடைய உடல் வலிமை, மனத்திட்பம், உடல் உறுதி பற்றி அழகாய் படம் பிடித்து காட்டிவிட்டார். இப்போ இரண்டாவது காட்சியில் சிங்கத்தின் வாயிலிருந்து எடுக்கப்பட்ட தேன் அடையிலிருந்து வருகிற தேனை தான் உண்டு பருகி தன் தந்தைக்கு தாய்க்கும் கொடுத்து பருகி அவர்களை மகிழச் செய்கிறார். இந்த காட்சியோட மறந்துச்சுன்னு நினைப்போம், ஆனால் இந்த காட்சியுடைய சூழ்ச்சிமோ இன்னும் லேட்டாக வரும். அழகான ஒரு இதான் அந்த ஃபோக்லோர் என்று சொல்வார்கள், நாடோடு இலக்கிய கதைகள், குறுங்கதைகள் வழியாக மக்களுக்கு செய்தியை சொல்வது. அந்த ஒரு பாணியை இந்த ஆசிரியர் கையாளுகிறார். வாசிப்போமே. அவர் தந்தை பெண் வீட்டுக்கு சென்றார். அங்கு சிம்சோன் விருந்தளித்தார். ஏனெனில் இளைஞர்கள் இவ்வாறு செய்வது வழக்கம். அவர்கள் அவரை பார்த்து அவருடைய தோழராய் இருக்குமாறு 30 பேரை கூட்டி வந்தனர். சிம்சோன் அவர்களிடம், நான் உங்களுக்கு ஒரு விடுகதை கூறுகின்றேன். நீங்கள் விருந்தின் 7 நாட்களுக்குள் அதற்கு விடையை கண்டுபிடித்து எனக்கு கூறினால் நான் உங்களுக்கு 30 நாற்பட்டாடைகளையும் 30 மேலடைகளையும் அளிப்பேன். நீங்கள் எனக்கு சரியான விடையை கூற முடியாவிடில் எனக்கு 30 நாற்பட்டாடைகளையும் 30 மேலாடைகளையும் நீங்கள் அளிக்க வேண்டும் என்றார். அவர்கள் அவர்களிடம், விடுகதையை சொல், நாங்கள் கேட்கின்றோம் என்றனர். அவர் அவர்களிடம், உண்பவனிடமிருந்து உணவு வெளிவந்தது, வலியவனிடமிருந்து இனியது வந்தது என்றார். 3 நாளாகியும் அவர்களால் விடுகதைக்கு விடையை காண முடியவில்லை. 4 நாள் அவர்கள் சிம்சோனின் மனைவியிடம், உன் கணவனை மயக்கி விடுகதையின் விடையை எங்களுக்கு கூறச் சொல், இல்லையேல் உன்னையும் உன் தந்தையின் வீட்டையும் தீக்கு இரையாக்குவோம். நீங்கள் எங்களை கூப்பிட்டது கொள்ளையடிக்கவா என்றனர். இந்த 15 வசனங்கள் வரைக்கும் நிறுத்துவோம். இப்போ வந்து 10 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் பேங்க்வெட் நரேட்டிவ், விருந்தாடல் வர்ணனை பற்றி அழகான செய்தியாக இருக்குது. நம்ம ஊரில் கூட ஒரு கல்யாணம்னாக்க கொஞ்சம் பேர் அந்த பக்கம் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கிறது, இந்த பக்கம் வெத்தல் பாக்கு போட்டுருக்கிற பாட்டிமாருங்க இருப்பாங்க, அந்த பக்கம் சின்ன பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுறது ஒரு கூட்டம் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. விருந்தாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண்ணை காண வந்தார், அழைத்து செல்ல வந்தார், விருந்தளித்தார். விருந்தினே 30 இளைஞர்கள் தோழராக இருக்கும்படி கூட்டிக்கிட்டு வராங்க. அவங்களோட உட்காந்து பேசிகிட்டு அரட்டடிக்கிறார். அரட்டடிக்கும் போது பந்தயம் வைக்கிறார். என்ன பந்தயம்? நான் ஒரு விடுகதை சொல்கிறேன், பதில் சொன்னால் நான் இதெல்லாம் உனக்கு தரேன், நீ பதில் சொல்லலைனாக்க இதெல்லாம் எனக்கு கொடுக்கணும். பந்தயம் வைக்கிறாங்க. அவங்கள சொல்லுங்கள் உங்கள் விடுகதையை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னாங்க. இவர் வந்து அனுபவத்துலேருந்து ஒரு விடுகதை சொல்கிறாரு. உண்பவனிடமிருந்து உணவு வெளிவந்தது. யார் உண்பவன்? சிங்கம். சிங்கம் உண்பவனுடைய இருந்தது உணவு வந்தது. வலியவனிடமிருந்து இனிமை வந்தது.
அது இது வந்து எப்ரேய மொழியில் அழகான ஒரு கவிதை, கவித்துவமாக இருக்கிற ஒரு அழகான விடுகதை. அந்த ஒரு விடுகதையை சிம்சன் பாடுறாரு. உண்பவனிடமிருந்து உணவு வெளிவந்தது, இனியவனிடம் வலியவனிடமிருந்து இனிமை வெளிவந்தது என்று சொல்வதன் மூலமாக அவர்கள் அதை அந்த அதில் அடங்கி இருக்கிற மறைபொருளை அவங்களால் எளிதாக சொல்ல முடியல. அவனுக்கு வாழ்க்கை பாடு, இவனுக்கு வந்து விடுகதை. அவன் வாழ்க்கையில் அனுபவிச்சவன். இரண்டு கைகடினாலும் ஆட்டுக்குட்டி கிடிப்பது போல கிழித்து போட்டு அதன் வாயிலே கட்டியிருந்த தேனடையை எடுத்து தான் உண்டு தன் தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்து மகிழ்ந்தவன். அதை அப்படியே விடுகதையாக மாற்றி சொல்கிறான். அவனுடைய வலிமையை பறைச்சாற்றுகிற ஒரு உன்னதமான ஒரு விடுகதை அவளால் விடுவிக்க முடியவில்லை. அப்போ தான் ஒரு அழகான காட்சி வருது. இப்போ இவங்க ஒன்று சாம்சன்கிட்ட போய், சிம்சோன் எங்களுக்கு விடுகதை தெரில, இந்த 30 மேலாடை, இந்த 30 நாற்பட்டாடை வச்சுக்கோ, எங்களை ஆள விடுன்னு சொல்லியிருக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ட்ரிங் த்ரூ தி பேக் டோர், பின்புற வாசலோடையே உள்ளே வராங்க. எப்படி வராங்க, மனைவிகிட்ட போய், ஏம்மா எங்களை கூப்பிட்டு வச்சது எதுக்கு, கரிசோறு போடுறோம் வா வான்னு கூட்டிகிட்டு வந்து இப்போ எங்களோட கொள்ளடிக்கிறிய, நீயே நியாயமா இது, ஒன்னையும் வீட்டுக்காரையும் வச்சு கொளுத்துறோம் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டுறாங்க. அச்சுறுத்துகிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள், அல்லது தங்களுடைய மனக்குறையை கொட்டி தீர்க்கிறார்கள். அப்போ தான் அந்த பெண் வந்து இரண்டாம் நிலை எடுக்கிறார், இரண்டாம் கட்டம் எடுக்கிறார். என்ன சொல்லியிருக்கணும், ஆனால் நீங்களாச்சும் எங்கள் வீட்டுக்காராச்சும் விடுகதை போட்டவர் அவர், அதனுடைய பந்தய பொருள் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, கொடுக்க முடியலனா அவர் கொடுக்க தண்டனை வாங்கிட்டு போங்கன்னு ஒதுங்கி போகணும். இந்த அம்மா என்ன பண்ணுது, மாற்று வழியாக வந்தவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன் கணனுடமே நச்சரித்து உயிரை வாங்குவதை போல அரித்து விடையை பெற்றுக்கொள்ள தவிக்கிறாள், துடிக்கிறாள். வாசிப்போமே. சிம்சோனின் மனைவி அவர் முன் அழுது அவரிடம், நீ எனக்கு அன்பு காட்டாமல் வெறுப்பையே காட்டுகின்றீர். என் உறவு பையன்களுக்கு ஒரு விடுகதையை கூறினீர், எனக்கு அதன் விடையை கூறவில்லையே என்றாள். அவர்களுக்கு நடந்த விருந்தின் 7 நாள்களும் அவர் முன் அழுதாள். அவள் அவரை மிகவும் நச்சரிக்க அவளிடம் விடையை கூறினார். அவளோ தன் உறவு பையன்களிடம் விடுகதையின் விடையை அறிவித்துவிட்டாள். 7ஆம் நாள் கதிரவன் மறையும் முன் அந்நகரின் ஆண்கள் அவரிடம், தேனும் இனியது எது, சிங்கத்தினும் வலியது எது என்றனர். அவர் அவர்களிடம், என் இளம் பசுவை கொண்டு நீங்கள் உழுதிருக்கா வீடில் என் விடுகதைக்கு விடை கண்டு விடுத்திருக்க மாட்டீர்கள் என்றார். இதோடு நம்ம நிறுத்துவோம். அழகான ஒரு பகுதி வந்து, நல்ல ஒரு கவித்துவமும் கவிதை நடையும் ஒரு நையாண்டியும் அது வந்து ஒரு அதனுடைய ஆற்றாமையும் அழகாக அடங்கியிருக்கிற ஒரு பகுதி. இப்போ வந்து உறவு பையன்னு சொல்கிறாங்க, யாரை சொல்கிறாங்க, பிலிசியர்கள், பிலிசியருடைய உறவு பையன் சொல்கிறாங்க. சிம்சனை வந்து அழுது நச்சரித்து தொல்லை பண்ணி தொந்தரவு பண்ணி 7 நாட்களும் ஒரு பொண்ணு அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா ஒருத்தர் என்ன தான் பண்ணுவான். அது மனமுடித்த நாட்கள், விருந்தினர்கள் வந்து தங்கியிருக்கிற நாட்கள். அந்த பொண்ணு கண்ணீரினால் அவரை கரைத்து விடலாம் என்று நினைத்தால் அவன் கரைந்து போனான். அதுதான் இந்த காட்சியினுடைய அழகான செய்தி. 7 நாட்களும் அழுதால், 7 நாட்களும் நச்சரித்தால், 7 நாட்களும் தொல்லை செய்தால், அந்த நாட்கள் முடியும் முன்பாக விடையை பெற்றுக்கொள்ள வேண்டுகின்ற தீவிரத்தை அவள் உணர்ந்திருந்தாள். தன் உறவுக்காரர்கள் பிள்ளைகளுக்கு தன் செய்தியை சொல்ல வேண்டும் என்ற ஒரு தவிப்பும் துடிப்பும் அந்த பெண்ணுக்குள்ளாக இருந்தது. அதுதான் அவள் செய்கிறான். சிம்சோன் என்ன பண்ணுறான், தொல்லை தாங்காமல் விடையை சொல்கிறான். இப்படியே சொல்கிறான். அவர் கேட்டவன் என்ன பண்ணுறாரு, எதுக்காக அழுது நச்சரித்து அடம்பிடித்து கேட்டாலோ அந்த செய்தி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. கரெக்டாக கதிரவன் சாயும் முன்பாக அந்த இளைஞர்கள் அவனிடம் விடையை சொல்கிறாங்க. இவன் ஒரு விடுகதையை பாடலாக கேட்டான், அவங்க பாடலாக சொல்கிறாங்க. தேனினும் இனியது எது, சிங்கத்தினும் வலியது எது, ரெண்டுமே அழகாக முடிஞ்சது. நீ சாப்பிட்டது தேன், அது எந்த வாயிலேருந்து வந்துச்சோ அது சிங்கத்தினுடைய வாயிலேருந்து வந்துச்சு. அவங்கள் கண்டதை இங்கே கேட்குறாங்க. அவனுடைய அனுபவத்தை இவர்கள் இவள் நச்சரித்து பெற்றுக்கொண்டால் அதை விடையாக சொல்கிறார்கள். என்னாச்சு, இப்போ 30 நாற்பட்டாடையும் 30 மேலாடையும் சிம்சோன் சொன்ன மாதிரி கொடுக்கணும், கொடுத்தானா இவனுடைய விடுகதையை சொல்ல முடியாமல் அவங்க தவிச்சு போன பொழுது அவர்கள் 30 மேலாடையும் 30 நாற்பட்டாடைகளையும் இளைஞர்களுக்கு கொடுக்கணும், அவங்க கொடுக்கல. சிம்சோன் விடையை பெற்றுக்கொண்ட பிறகு சிம்சோன் அதை கொடுத்தாரா, அதுதான் கேள்வி. ஆண்டவர் இதான் அவர் நல்லா சொல்கிறாரு, ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதிலிருந்து ஒரு மறைமுகமான செய்தியை உள்ளீடாக சொல்கிறாரு. என் இளம் பசுவை, எது இளம் பசுனா என் மனைவி, என் இளம் பசுவை நீங்கள் கொண்டு நீங்கள் உழுதிருக்கா விடால் என் விடுகதைக்கு விடை கண்டுபிடித்திருக்கவே மாட்டீர்கள். அந்த பொண்ணை நீங்கள் நச்சரித்து கேட்கலால் ஒழிய நீங்கள் கிடைச்சிருக்காது, கேட்டீங்க கிடச்சிச்சு, இப்போ நான் உங்களுக்கு பதில் செய்யணுமா, செய்கிறேன் பாரு அப்படின்னு செய்கிறார். அதுதான் வந்து 19ஆம் வசனம், 19-20ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிப்போமே. ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது,
அவர் அஸ்கலோனுக்கு சென்று அங்குள்ளவர்களுள் 30 பேரை கொன்று அவர்கள் உடைகளை உரித்து விடுகதைக்கு விடை கூறியவர்களுக்கு கொடுத்தார். அவருக்கு சினம் பொங்கி எழ அவர் தம் தந்தையின் வீட்டுக்கு திரும்பிச் சென்றார். சிம்சோனின் மனைவி அவருக்கு மாப்பிளை தோழனாக இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். அதான் இந்த கதையே மாறி போகுது, கதையே மாறி போகுது. அதை வந்து மூன்று நிலைகளில் நம்ம பார்க்கலாம். ஒன்று, ஆண்டவரின் ஆவி ஆற்றலோடு இறங்கி வருகிறது. அவன் வெளியே சென்று அஸ்கலோன், அஸ்கலோன் என்பது பிலிஸ்தர்கள் வாழ்கிற ஒரு நகரங்கள். அஸ்கலோன், காத்து, அஸ்தோது, இதெல்லாம் பிலிஸ்தர்கள் வாழ்கிற நகரங்கள். பென்டாபோலிஸ், டெக்காபோலிஸ் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த பகுதியில் வாழ்கிற 30 பிலிஸ்திய இளைஞர்களை படித்து அடித்து கொன்று அவருடைய உடையை புரிந்து அதை விடுகதையினுடைய பலனுக்கு கொடுத்து விட்டான். சினம் பொங்கி எட, நல்லா பார்க்கணும். இந்த 14 அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் எது விஞ்சி நிற்பது? உணர்வு விஞ்சி நிற்குது, சென்சஸ் தான் விஞ்சி நிற்குது. அங்கே அறிவோ அங்கே ஆன்மாவோ விஞ்சி நிற்கவே இல்லை. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த 14 அதிகாரத்திலே பல்வேறு விதமான எமோஷன்ஸ், உணர்வுகள், அதை விட ஒரு ஏமாற்றம் தருகின்ற உணர்வுகளை நம் ஆசிரியர் அழகாக விவரித்து சொல்கிறார். இந்த சிம்சோன் ஆண்டவரின் ஆவி பெற்றவராக, ஆசி பெற்றவராக, நேர்ந்தெடுக்கப்பட்டவராக, நாசிராக இருந்தார்.